நம்முடைய டெல்லி செய்தியாளர் வெங்கடேசன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். வெங்கடேசன், இந்த பல்பீர் சிங் முகமது அமீர் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம், அது பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அவருடைய வழக்கில் என்ன நடந்தது? அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பானிபட்டை சேர்ந்தவர். இது குறிப்பாக இந்த பாபர் மசூதி இடிப்பில் மிக மிக முக்கியமாக அவர் அந்த இடிப்பு சம்பவத்தில் பங்கேற்றவர். இந்த இடிப்பு சம்பவத்திற்கு பிறகு குறிப்பாக அவருடைய குடும்பத்தை சொல்ல வேண்டும் என்றால், காந்திய குடும்பம், மதசார்பற்ற குடும்பம். அவர் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர் வீட்டுக்கு சென்ற பிறகு அவர் வீட்டில் உள்ள அனைவரும் அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர், ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக அது அவருக்கு அதிர்ச்சி அளித்ததாகவும், இதை கருதியே தான் இந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் மீறிவிட்டேன், அவமதித்து விட்டேன் என கருதிதான் நான் இஸ்லாம் மதத்தை தழுவியதாக அவர் ஒரு பேட்டியில் அண்மையில் தெரிவித்திருந்தார். நிச்சயமா அவர் பின்னர் அவருடைய நண்பருடன் சேர்ந்து இதுவரை 90 மசூதிகளை கட்டியுள்ளார். ஒரு ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்த ஒரு நபர் அது தவறு என கருதி மற்றொரு வழிபாட்டு தலத்தை அவர் கட்டியுள்ளது. இந்த நாட்டின் மதசார்பற்ற ஒரு அந்த கூர் ஃபேப்ரிக், அந்த செகுலர் ஃபேப்ரிக்கான ஒரு அடையாளத்தை தான் இந்த இது காட்டுகிறது. தன்னுடைய தவறுகளை திருந்தவும் அவர் திருத்திக் கொள்ளவும் அவரே மனசாட்சி பிரகாரம் அவர் நடந்து கொண்டு தான் தவறு இழைத்து விட்டோம், இதற்கு பதிலாக நாம் அதற்கான பிரயாசித்தோம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அவர் மேலும் மேலும் தற்போது 90 மசூதிகளை அவர் கட்டியுள்ளார் என்ற ஒரு வரலாற்று பதிவை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பானிபட்டை சேர்ந்தவர். நன்றி வெங்கடேசன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு. ஆச்சரியமான தகவல்கள், ஆச்சரியமான மனிதராக உதாரணமாக பல்பீர் சிங் மாறியிருக்கிறார். எப்படி பல்பீர் சிங்கும் முகமது அமீரும் ஒரே நபர்தானோ, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்தியர்கள் என்ற பார்வையில ஒன்றாக நிற்கின்றோம், ஒன்றாக இந்த தீர்ப்பை எதிர்கொள்ள தேசம் தயாராகி வருகிறது.